நான் சொன்ன மாதிரி இது வந்து சரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம் கமல் சார். கமல் சார், 28 ஆண்டுகளுக்கு அப்புறம், 28 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்திய டூர் வந்து அப்போ இருந்த அதே ஊர், அதே கரெக்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்போ இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மட்டுமா, வேற யாருமே என்ன நினைக்கிறீங்க? சார், முக்கியமான ஆட்களை விட்டுக்கிறேன், நாமளும் தான். நாம் இல்லாமல் அந்த கரெக்டர் நடக்கிற முடியுமா? அவங்க தனியாக நாமளும் தான், அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன், இன்னும் நீங்கள் கொடுக்க வேண்டி பார்க்குறேன். சார், சார், இந்தியன் 2 வந்து ஜூலை 12 ரிலீஸு, இந்தியன் 3 எப்போ ரிலீஸு, இதனுடைய 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்கள் சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது எதிர்பார்த்த பேச வேணாம் இந்தியன் ஒன்னு எடுக்கும் போது நான் இந்தியன் 2 சொன்ன போது எப்படி டைரக்டர் பதறாரு அந்த மாதிரி இப்ப சொன்னதும் எனக்கு பதறு காலையில 4 மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்க பாருங்க இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் கதைன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பல இதில் பல விதமான கதைகள் சொல்றாங்க, அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சு யோசிச்சிருக்கீங்க? சரி கமகி, அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் அவங்களுக்கு ஒரு கதையை சொல்றாங்க, இதெல்லாம் பார்க்குறப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இதெல்லாம் பார்ப்பீங்களா? இல்லை, உண்மையிலேயே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது, வாங்கி பார்க்கட்டும். பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, பொருந்தலைன்னா அட வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த கதாபாத்திரம் இந்தியன் 2 அவசியப்படல. இங்கிலீஷ் கமிங் ஒரு கான்செப்ட், துக்கும் ஒரு கான்செப்ட், இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்டர், இந்த படத்துக்கு அப்புறம் கதிரசன் ஒரு கான்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு 5 மினிட்ஸ் லாங் சாங் நீலோர்ப்பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் போட்டு சங்கர் சார் அந்த காம்பினேஷன் எப்படி ஆரம்பிச்சு? அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்க்தான சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிமே பண்ணது கிடையாது. பட் சார் கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிட்டிங்கில் நிறைய டியூன்ஸாக வந்து வந்துருக்குது. ஸோ நல்லா இருக்கேன் அப்படியே இன்னும் லாங்கராக இருக்கும். ஆக்சுவலி கொஞ்சம் எடிட் பண்ணுறோம். எல்லா மாநில ஊழலை பத்தி பேசுன்னு சொன்னீங்க, எல்லா மாநிலத்துக்கும் கதை தெரியுதுன்னு சொன்னீங்க, குஜராத்ல இருந்து என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? படம் பாருங்க. சூப்பர் சங்கர் சார், சங்கர் சார் இங்கே சார் லெஃப்ட் சார். உங்களுக்கு என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வச்சு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு ஆடியன்ஸில் கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தண்ணி கூட கொடுக்காம கேட்டன்ஸ் கிளியரை கூட அவங்க வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? சார் ஒன்று மேடம் இல்லை, அது புரியுது சார். எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீமாக நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்குது. ஒரு நல்ல படம் பண்ணுறோம் சார், அதுக்கு தான் சார் புரியுது. இருந்தாலும் இந்தியன் 2 மட்டும் அந்த திரைப்படத்தை மட்டும் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத பேசணும். தேங்க்யூ.